வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நாம் பார்க்கலாம். ஸோ பாலிடெக்னிக்கோடைய முடிவு வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக்கப்பட்டுள்ளது. ஒரு ஃபைனலான செலெக்ஷன் கீஸ் எல்லாமே தற்சமயம் கொண்டுட்டே வராங்க. ஸோ அடுத்த எதிர்பார்ப்பு அனைவருமே எதிர்பார்த்துருக்கிறது அந்த முதுகலை பட்டதாரிகளுடைய சிவிலிஸ்ட். ஸோ சிவிலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும் திங்கக்கிழமைக்குள்ளார உங்களுக்கு வெளியாகிடும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. இந்த சிவிலிஸ்ட்டு வெளியாகிறதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிவிலிஸ்ட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாமில் என்னென்ன முறைகளை பின்பற்றி ரிஜெக்ஷன் நடந்தது, ஸோ எதனால் ரிஜெக்ஷனில் வந்தாங்க அவங்க எல்லாமே அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சென்ற ஆண்டுடைய டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃப்ரெஷ் நியூஸு எல்லா டீட்டெயிலுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் மற்றும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவி லிஸ்ட் ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட், யார் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிறாங்க, எப்படி செலெக்ஷன் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபுல்லான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் உங்களை செலெக்ஷன் ஆகிறாங்க அப்படின்றதான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கிலீஷ்க்கு பிஎஸ்டிஎம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அந்த பிஎஸ்டிஎம் நோன் வந்துருச்சுங்களா? ஸோ அதிகபட்ச மதிப்பெண் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 99. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு அந்த மாதிரி எல்லாமே பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண்ணே வெறும் 105 இல்லைனா 108 தான் இருக்கும். அதற்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ இங்கிலீஷும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 100 தான் இருக்கும், 100க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளோ எடுத்திருந்தால் இவங்க சிபிக்கு போகிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண், ஸோ அதை பேசிக்கான எலிஜிபிலிட்டி 68 மதிப்பெண்கள், நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 68 மதிப்பெண்கள் எஸ்டியில் ஃபீமேல் கேட்டகரியில், ஸோ எஸ்டி ஃபீமேல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் இல்லை, ஸோ சிவிக்கு அவங்க போகிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய லேட்டஸ்ட்டான ரிப்போர்ட், ஓகேங்களா? ஸோ எஸ்டியில் சிவிக்கு போகிறாங்க. சிவியில் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய இன சுதர்ஷி முறையில் பணிகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட, ஸோ 69, 73, 73, 75, ஸோ 75 எல்லாமே பேசிக் எலிஜிபிலிட்டி. ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சி, ஸோ இந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தால், 75னாவே பேசிக்கான மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் தான் நீங்கள் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக உள்ளே போகிறீங்க. பிசி மற்றும் எம்பிசி டிஎன்சி, ஸோ இவங்க எல்லாமே, ஸோ அதுவும் உள்ளே வந்துடுறாங்க. எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 77, ஸோ இதுக்கப்புறம் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 79 அதிகபட்சமாக. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிட்டி வைஸில் நமக்கு மார்க்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டே போகுது. ஸோ அதிகபட்ச மதிப்பெண்ணே 99 தான். இது நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி டர்னில் ஜென்ரல் உமன் டர்னில் எடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய இன சுழற்சி முறை தான் இது, ஓகேங்களா? ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சி விடோ கேட்டகரியில், உமன் கேட்டகரியில், ஸோ அது எல்லாமே எடுக்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் நான் எடுக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண் 109. ஸோ குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளோ இருந்தால் போஸ்டிங் போயிருக்காங்க அப்படின்றதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். 64 மதிப்பெண்கள். ஸோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 60 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க, 64. ஸோ எஸ்டியில் உமனில் சிவிக்கு இவங்க போகிறாங்க. கீழே இருக்கிறது இன்னும் இருக்குது. ஸோ அந்த மைனாரிட்டி மீடியம் அதெல்லாமே வராங்க, அதுலேயும் வராங்க. மைனாரிட்டி மீடியம், மைனாரிட்டி மீடியம், மைனாரிட்டி மீடியம்னு அதுலேயும் அவங்க வராங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இந்த இன சுழற்சி முறையை பேஸ் பண்ணி தான் உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கே உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் வராங்க, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே, இந்த லேட்டஸ்டான காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ குரூப் ஏ ஆஃபீஸர் மற்றும் குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட உங்களுடைய காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொரு லேட்டஸ்ட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக லாஸ்ட்டாக ஸ்டடி பண்ண இடத்துல, ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை உங்களோட டீச்சர்லேயே காண்டாக்ட் பர்சன் குட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஒருவேளை பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வாங்கலை, பிஎஸ்டிஎம் இப்போ நீங்கள் ப்ராப்பராக வாங்கியிருக்கீங்க, அப்ளை பண்ணுறப்ப பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குன்னா, ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் தான். அதை வந்து டிஆர்பி திரும்பவும் டாக்குமெண்ட் அப்லோட் டைம் கொடுப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் பிஎஸ்டிஎம்குள்ளார வந்துடலாம்,
ஓகேங்களா. ஸோ இந்த தவறுதல்கள் எல்லாமே இப்போதைக்கு தவிர்த்து விடுங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் திருமணமான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய தகப்பனார் பெயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கணவர் பெயர் இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிப்பு செய்யப்படும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாத்தையும் கிளியராக பார்த்துக்கோங்க நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.